Hi friends, welcome to my channel. Inne ki vandu nama oru poosanikka payar erissery adhaadu kerala la seyada oru mathanga erissery paakalam adukku vandu na innikku inda idhe maadhiri kidney beans inda glass la oru 1/2 glass thanila night e oora vechiduthiruken appra vandu poosanikka oru 250 grams oru kutti poosanikka naala cut pannadala oru paadi appram neendrangai onnu ipo vandu nama inda payara vandu வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு இதே மாதிரி குக்கர்ல போட்டுங்க பயறை போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி அப்புறம் உப்பு ஏன் பயர் வந்து சீக்கிரமா வெந்துரும் நான் அதனால ஒரு விசில் வரதுக்கு முன்னாடியே எடுத்துடுவேன் நீங்க உங்களுக்குள்ளது எப்படி வேகுதுன்னு பாருங்க வெந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது வெந்திருக்கணும் ஆனா முழுசு முழுசாவே இருக்கணும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் நான் இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு இப்போ நான் வேக வச்சாச்சு திறந்து பார்க்கலாம் எப்படி பாருங்க குழஞ்சி போல ஆனால் வெந்திருக்கு எல்லாமே ஒன்றொன்றா இருக்குது இப்படி தான் வேக வைக்கணும் அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வடிகட்ட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் வேக வச்சு எடுத்தாச்சு இனி நாம இந்த பூசணிக்காய் அப்புறம் நேந்திரங்காய் இதையும் வேக வச்சு எடுத்துடலாம் நேந்திரங்காய் சேர்த்துக்கோங்க வாழைக்காய்க்கு பதிலாக நேந்திரங்காய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக வரும் பூசணிக்காய் அப்புறம் அந்த தண்ணியில் போட்டு நேந்திரங்காய் அதையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிடலாம் இது சீக்கிரம் வெந்துடும் ஒரு 10 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு இந்த எரிசேரி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் இதை ஒரு 10 நிமிஷம் அப்போ நம்ம அதுக்கு அந்த டைமில் நம்ம அரைப்பு அரைச்சிடலாம் தேங்காய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஒரு 5-6 மிளகு இவ்வளோ வேணும் இப்போ பாருங்க நம்ம பூசணிக்காய் நேந்திரங்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இதில் வந்து நம்ம வேக வச்சு அந்த பயரை போட்டுருங்க பயரை போட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருக்கதா அரைப்பு அதையும் போட்டுருங்க போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம் அந்த அரைப்பு அரைச்ச ஜார் மட்டும் லைட்டாக கழுவி ஊற்றிடுங்க அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பூசணிக்காய் அந்த காய் பயர் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு காயெல்லாம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு அவ்வளோதாங்க நம்ம இனி இதில் தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் கடுகு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு 2-3 காஞ்ச மிளகாய் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வேணும் சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் போட்டு இதை நல்லா வதக்குங்க வெங்காயம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் இதிலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் நீங்கள் தேங்காய் அரைப்புக்கு எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க கடைசியில் நம்ம இந்த தாளிக்கிறதுக்கு தேங்காய் போட்டு தாளித்தாதான் குழம்பு சூப்பராக இருக்கும் கறிவேப்பில தேங்காய் அதுவும் போட்டு தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த தாளித்ததை நம்ம இந்த குழம்புல கொட்டிடலாம் இந்த தேங்காய் போட்டு தாளிக்கிறது தான் இந்த குழம்போட அந்த டேஸ்ட்டு கொடுக்குது அதனால் மறக்காமல் தேங்காய் போடுங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு வேணால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்கணும் வெல்லம் பவுடர் இருக்குல்ல அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம் அந்த வெல்லம் பவுடர் சேர்க்கும்போது அதை இதோட டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் மறக்காமல் வெல்லம் பவுடரும் சேர்த்துருங்க 1 டீஸ்பூன் வெல்லம் பவுடர் அதுவும் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான பம்ப்கின் எரிசேரி ரெடி ஆயிடுச்சு கேரளா ஸ்பெஷல் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்